நாடுகள் முழு வளர்ச்சி பெற வேண்டுமானால் தீவிரவாதம் இல்லாத சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சார்க் அமைப்பின் 36வது ஆண்டு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தீவிரவாதம் இல்லாத சூழல் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இந்தியா எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியிருப்பது குறித்து பிரதமர் தமது கவலையை பதிவு செய்துள்ளார். தீவிரவாத ஒழிப்பு பணியில் சார்க் நாடுகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடியின் இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நீண்டகாலமாக தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சினைகளுக்கு சார்க் நாடுகள் தீர்வு காண வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தடுப்பு பணிக்காக சார்க் நாடுகளிடையே அவசர தொகுப்பு நிதியை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி இந்தியா 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த சார்க் மாநாடு பாகிஸ்தானில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் பங்கேற்க இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் அடுத்த மாநாடும் நேபாளத்திலேயே நடைபெறும்.